வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாச்சிட்டா விவரங்களை வந்து நிலம் சம்மந்தப்பட்ட விவரங்களை எப்படி ஆன்லைனில் வந்து எடுக்கிறது தான் வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம ஆல்ரெடி பட்டா சிட்டா எஃப்எம்பி எடுக்கிற வெப்சைட் ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத தான் வந்து பார்த்துட்டு வரோம் நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸை பற்றி வந்து பார்த்துட்டோம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை வந்து எப்படி பார்க்கறது ஆப்பதிவேடு விவரங்களை வந்து எப்படி பார்க்கறது புலப்பட விவரங்களை எப்படி வந்து எடுக்கிறது பட்டா ஆர்டர் காப்பி வந்து எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் இந்த பார்ட் டூ வீடியோவில் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் வந்து எப்படி டிஎஸ்எல்ஆர் வந்து எப்படி எடுக்கிறது பட்டா சிட்டா விவரங்களை வந்து எப்படி சரி பார்க்கறது அரசு புறம்போக்கு நில விவரங்களை வந்து எப்படி பார்வையிடுகிறது அதோட பட்டா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணி பார்க்கறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம டிஎஸ்எல்ஆர் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் நகர நில அளவை பதிவேடு அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இதுதான் டிஎஸ்எல்ஆர் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஎஸ்எல்ஆர் தேர்றதுக்கான ஒரு பேஜ் வந்து வரும் அதில் வந்து ஃபஸ்ட்டு மாவட்டத்தை வந்து தேர்வு செய்யுங்க அதுக்கப்புறமா வட்டத்தை வந்து தேர்வு செய்யுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கான நகரத்தை வந்து தேர்வு செய்யுங்க அதுக்கப்புறமா வார்டு வந்து சூஸ் பண்ணணும் உங்களுக்கு வார்டு பிளாக் இது ரெண்டுமே தெரியல அப்படின்னா உங்களுடைய வாக்காளர் பட்டியல் எடுத்து தேடி பாருங்கள் இந்த விவரங்கள் வந்து இருக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டு வரி ரசீதி நிலவரி ரசீதெல்லாம் கட்டுறீங்க அப்படின்னா அந்த ரசீதிகளில் உங்களுடைய வார்டு பிளாக் நம்பரை வந்து குறிப்பிட்ருப்பாங்க அங்கே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நான் ஃபர்ஸ்ட் வந்து வார்டு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா பிளாக் நம்பர் வந்து சூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறமா புலன் என்னன்னு வந்து கேட்பாங்க அதுக்கப்புறமா புலன் எண் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் உங்களுடைய சர்வே நம்பர் வந்து சூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா உட்பிரிவு எண் அப்படின்னு வந்து இருக்கும் உங்களுடைய உட்பிரிவு எண் வந்து சூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா அங்கீகார மதிப்பை உள்ளிடுவோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அங்கே வந்து இந்த இமேஜ்ல என்ன இருக்கோ அப்படி மேலே வந்து என்டர் பண்ணுங்க என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா சமர்ப்பின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பருக்கான டிஎஸ்எல்ஆர் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது டவுன் சர்வே லேண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்றது தான் டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோடைய ஓனர் நேம் வந்து இங்கே காமிக்கும் அதுக்கப்புறமா அந்த லேண்ட் டைப் வந்து இங்கே காமிக்கும் இது வந்து ஒரு கவர்மெண்ட் லேண்ட் இது வந்து ஒரு புறம்போக்கு லேண்ட் அந்த டீடெயில்ஸ் தான் வந்து இங்கே காமிக்குது அதுக்கப்புறமா இதோடைய எக்ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நில அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து காமிக்கும் பழைய சர்வே நம்பர் வந்து இங்கே காமிக்கும் இதில் எதனா தவறுகள் இருக்குது திருத்தம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் வழியில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி அப்படின்னா நேரடியாக உங்களுடைய பட்டாட்சியர் அலுவலகத்தை தொடங்கி நீங்கள் வந்து திருத்தங்களை வந்து மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டில் வந்து என்ன ஆப்ஷன் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை சரி பார்க்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பர் வந்து கேட்கும் இந்த இடத்துல வந்து என்ன நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ டேபில் வந்து என்னுடைய பட்டா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு டூ அப்படின்ற இடத்துல ஒரு நம்பர் வந்து இருக்குது அதாவது இந்த இ சர்வீஸ் டாட் டிஎன் என்ற இடத்துல இந்த குறிப்பு எண்ணை பயன்படுத்தி உறுதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து இருக்குது இப்போ இந்த நம்பரை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்து நான் இங்கே பேஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து பட்டா கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பியின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பட்டாவில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும் இங்கே வந்து அந்த கியூஆர் கோட் மட்டும் தான் வந்து இருக்காது இப்படி தான் அந்த பட்டா ஒரிஜினல் பட்டா தானா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க அளவுகள் இல்லை வேறு எதனா வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கிராச் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி வந்து க்ராச் செக் பண்ணிக்க முடியும் நம்ம இதுவே வந்து டிஎஸ்எல்ஆருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் டிஎஸ்எல்ஆரில் இந்த இடத்துல இருக்க இந்த நம்பரை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணுறேன் பேஸ் பண்ணதுக்கப்புறமா சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ நியூ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதேமாரியே வந்து டீட்டெயில்ஸ் வந்து காமிக்குது அதேமாரியே க்யூஆர் கோடு வந்து காமிக்கலை நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி வந்து டிஎஸ்எல்ஆரை ஸ்க்ராச் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பட்டா சிட்டா விவரங்களை வந்து எப்படி சரி பார்க்கறதுன்னு வந்து பார்த்துட்டோம் அடுத்ததாக அரசு புறம்போக்கு நில விவரங்களை வந்து எப்படி பார்வையிடுதுன்னு வந்து பார்ப்போம் அதுக்கு வந்து அரசு புறம்போக்கு அரசு புறம்போக்கு நில விவரம் பார்வையிட அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு மாவட்டத்தை வந்து தேர்வு செய்யுங்க அதுக்கப்புறமா வட்டத்தை வந்து தேர்வு செய்யுங்க அப்புறமா கிராமத்தை வந்து தேர்வு செய்யுங்க அதுக்கப்புறமா என்ற இடத்துல புலனின் என்ற இடத்துல நீங்கள் எந்த சர்வே நம்பருக்கு செக் பண்ணி பார்க்க போகிறீங்களோ அந்த சர்வே நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உட்பிரிவு எண்ணை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன் அந்த சர்வே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லேண்டு தான் ஏன்னா அது வந்து ஒரு ஓடை அதோடைய நம்பர் தான் வந்து நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன் சர்வே நம்பர் வந்து என்ட் பண்ணுறதுக்கப்புறமா அங்கீகார மதிப்பு உள்ளிடுவோம்ன்ற இடத்துல இந்த இமேஜில் என்ன இருக்கோ அது மேலே வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறமா சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் லேண்ட் அப்படின்னா அதோடைய எல்லாம் வந்து காமிக்கும் பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு எரர் தான் வந்து காமிக்குது அதாவது தாலுக்கா ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லுது இதுவே வந்து நீங்கள் பட்டா சிட்டா எடுக்கிற அந்த ஆப்ஷனில் போயிட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து திஸ் இஸ் கவர்மெண்ட் லேண்ட் அப்படின்னு வந்து காமிக்கும் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அங்கே என்ன சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணணும் அதே சர்வே நம்பர் வந்து நான் இங்கே என்டர் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பிண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தோடனே திஸ் இஸ் கவர்மெண்ட் லேண்ட் அப்படின்னு ரெட் கலரில் வந்து காமிச்சிடுது பட் இந்த நம்பர் வந்து அங்கே போட்டோம் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கணும் பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணலை அதனால் நம்மளுக்கு தாலுக்கா ஆஃபீஸை வந்து கான்டெக்ட் பண்ண சொல்லி எரர் மட்டும் காமிக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப நிலை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்டா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து இருக்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் வந்து கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து அப்ளிகேஷனுக்கு நேராக ஒரு நம்பர் வந்து இருக்கும் அந்த நம்பரை வந்து அங்கே என்டர் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் ரெடிவில் வச்சுருக்கேன் நான் அதுலேருந்து என்னுடைய அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல விண்ணப்ப எண் அப்படின்ற இந்த இடத்துல வந்து விண்ணப்ப எண் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நேராக வந்து நான் அதை பேஸ் பண்ணிக்கிறேன் பேஸ் பண்ணதுக்கப்புறமா அங்கீகாரம் மதிப்பை உள்ளிடுவோங்கிற இடத்துல இந்த இமேஜில் என்ன இருக்கோ அதை அப்படியே மேலே வந்து என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளிங்க் ஆகிட்டு வந்து இருக்குது இதுக்கு முன்னாடி இதுமாரி பிளிங்க்லாம் ஆகாது ஜஸ்ட்டு ஸ்டேட்டஸ் என்னவோ அது மட்டும் அப்படியே ஷோ ஆகும் இப்போ வந்து அது பிளிங்க் ஆகிற மாரி வந்து மாற்றிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறுலேயே வந்து தாசிதாரால் வந்து அப்ரூவ் செய்யப்பட்டது இதுமாரி ஸ்டேட்டஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு காமிச்சிட்டாலோ இல்லை வந்து ரிஜெக்ட் அப்படின்னு காமிச்சாலோ இந்த அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம உங்களுக்கான பட்டா ஆர்ட்ரு வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பட்டா ஆர்ட்ரு காப்பி வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்ட் ஒன் வீடியோவில் வந்து போட்டுட்டோம் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து இந்த வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலோ அல்லது இந்த துறை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ இல்லை பட்டா டிரான்ஸ்ஃபரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ இங்கே தொடர்புடைய இணைப்புகளில் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வெப்சைட் வந்து சரியாக ஓப்பன் ஆகலை அப்படின்னாலோ இல்லை இந்த வெப்சைட்டில் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னாலோ நீங்கள் அதை பற்றின கோரிக்கைகளை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்தலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய முகவரி வந்து தொடர்புக்கோள் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அட்ரஸும் மெயில் அட்ரெஸும் வந்து காமிக்கும் நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு தபால் மூலியமாக வந்து தெரிவிக்கலாம் அப்படி இல்லைன்னா மெயில் கூட வந்து பண்ணலாம் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு எட்டு ஆப்ஷன் இருக்குது அதை பற்றின விவரங்களை வந்து நம்ம ரெண்டு வீடியோஸை வந்து பார்த்துருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவா நான் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டுவிட்டேன் அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்ட் டூ வீடியோவில் நாலு ஆப்ஷன்ஸை பற்றி வந்து பார்த்துட்டோம் மொத்தம் எட்டு ஆப்ஷன்ஸை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த ரெண்டு வீடியோமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கீழ் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கீழ் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்லேயோ வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஜாயின் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க அங்கேயும் வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்